மகரிஷி துருவாசர் இம்மந்திரத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டாம் என்றார். அதை செய்தால் பலனிற்கு பதிலாக பழியை சுமப்பாய் என்றார். ஆனால் தமது தாய் அரியா பருவத்தில் மந்திர சக்தி பற்றி அறியாதவளாய் இருந்தே. மந்திர சக்தி பலன் அளித்தே தீரும். எண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற பிரகாச ஒளியானது ஒரு பாலகனை உனக்கு நல்கும். என் புதல்வன் வீர திருமகனாவான். அகிலமே அவனை கர்ணன் எனும் நாமம் கொண்டு புகழும். இது நியாயம்தானா? என் புதல்வனின் பிராணனையே பறித்து விட்டீர்களே. இந்த பலனை நல்கவா என் புதல்வனை என்னிடத்திலிருந்து தாம் பிரித்து வைத்தீர்கள்? என் அன்பு புதல்வனே, இக்காட்சியை காணவா நான் உன்னை வளர்த்தேன்? இப்பேதை ராதையின் மகனுக்கு ஏன் இந்த நிலை வந்தது? நீ ராஜமாதாவின் புதல்வன் அல்ல. கொடிய விலங்கான முதலை தன்னுடைய வாரிசை பசிக்காக புசிக்கும் என்பார்கள். அதுபோல் தாம் என் புதல்வனுக்கு பிறப்பும் தந்து அவனது இறப்பிற்கும் காரணமாகிவிட்டீர்கள். ராதை தாயே, மகனே, அமைதி கொள்ளுங்கள். என்றும் நான் தம்முடைய புதல்வனாவே, என்றும் நான் தம்முடைய மைந்தனே. மாதா கொந்திக்கு அலைகுணிவை ஏற்படுத்தி விடாதீர்கள். நான் என்ன செய்வேன் மகனே? நீ இன்று என்ன செய்வேன்? தாம் என் புதல்வனுக்கு தாய் என்கிறீர்களே, என்னுடைய கர்ணனை பற்றி தாம் என்ன அறிவீர்கள்? இவனது பால்ய பருவம் பற்றி அறிவீர்களா? என் கர்ணனின் விருப்பம் என்னவென்று அறிவீர்களா? இவனை வளர்த்த விதம் பற்றி அறிவீர்களா? அன்று அஸ்தினாபுரத்தில் தம்மை வரவேற்க புஷ்ப மழையை பொழிய வைத்தவர் அவனே எனது அன்பு கர்ணன். அதுவே என்னுடைய புதல்வனின் பராக்கிரமம். அப்படிப்பட்ட புதல்வனை தாம் தியாகம் செய்தீர்கள். ஆனால் இன்று இவனை ஈன்றவள் என கூறி அன்பு பாராட்டுகின்றீர்கள். ராதை தாயே, நான் என்றும் தமது புதல்வனே மாதா. ஒருவேளை மாதா குந்தி அன்று என்னை தியாகம் செய்யாதிருந்திருந்தால் இந்த ராதை மாதாவை நான் பிராப்தம் பெற்றிருக்க மாட்டேன் அல்லவா? அதோ அங்கிருக்கும் வாசுதேவர். அவரும் இரு தாய்க்கு புதல்வர் ஆவார். அவரைப் போலவே எனக்கும் இரு மாதா. ஏன் இருக்கக்கூடாது தாயே, ஏன் இருக்கக்கூடாது? அங்க தேசத்து அரசர் தம்முடைய புதல்வர் மாதா?
ஆம் புதல்வர்களே. விழுந்து கிடக்கும் கர்ணன் தாம் ஐவருக்கும் அண்ணன் அவான் புத்திரர்களே. விழுந்து கிடக்கும் கர்ணன் தாம் ஐவருக்கும் அண்ணன் அவான் புத்திரர்களே. இவன் என்னுடைய புதல்வன் கர்ணன், என்னுடைய புதல்வன் கர்ணன். குருதி பெருக்கெடுத்து யுத்தக்களத்தில் ரத்தம் சிந்தாவிடினும் இதுவும் தமது மரண தண்டனைக்கு சமமானதாகும். அங்கதேச அரசே, தாம் தன் திறன் மீது ஆணவம் கொண்டவராயிற்று. பிறகு என் பலம் இழந்த கோழை போல அவதூறு கூறுகிறீர்கள். நினைவு கொள்ளுங்கள், தம்மிடம் குடிகொண்ட திறனை இழந்து ஞானம் துறந்து துடித்து மறிவீர்கள். எத்துணையும் இன்றி நிற்கதையில் வீழ்வீர்கள். குலத்தால் தாழ்ந்தவனை தந்தையின் சொல்லை கேட்பாயாக. தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் வீழ்ச்சி அடைவான் என்பதை உணர்வாயாக. செங்கமலத்தை காணும் வேளையிலெல்லாம் தமது சரணங்களை தரிசிக்கிறேன் மகாராணி. வீழ்ந்து கிடக்கும் தம் சடலத்தை காண ஆசை கொள்கிறேன் அங்கதேசத்தரசே. தாம் புரிந்தது பெரும் மதர்மம் மாதா. எது மறைக்கப்படுகிறதோ அதை பாவம் என்பார்கள், வெளிப்படுத்துவதை புண்ணியம் என்று கூறுவார்கள். இல்லை, தாம் ஒரு புண்ணியத்தை மறைத்து வைத்து அதன் மீது பாவப்பழியை சுமத்தினீர்கள். எந்த தமையினது சரணங்களை ஸ்பர்சிக்க வேண்டுமோ அவர் தேகத்தை அஸ்திரம் கொண்டு வீழ்த்த நினைத்தோமே. பூஜிக்க வேண்டிய புஷ்பத்தை, மாலையாய் அணிய வேண்டிய புஷ்ப மாலையை எனது காலால் மிதித்து அவமதித்தேனே. வணங்க வேண்டிய தமையனை போரில் வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் வகுத்தோமே. எனது கருத்தா, பெரும் பாவத்தை நான் இன்று புரிந்து விட்டேனே தமையனே. காரணம் என்ன பார்த்தா? இப்பெரும் பாவத்தை என்னை புரிய வைத்ததன் காரணம் என்ன? காரணம் நானே அன்பு அர்ஜுனா. தாய் வாய் திறவாமல் போக காரணம் நானே. நான் என்று ஆனந்தம் கொண்டேன். வாழ்வின் இறுதியிலாவது நான் வேண்டிய அங்கீகாரம் எனக்கு கிட்டியது. உன்கரம் கொண்டு நான் மடிவதற்கு ஆனந்தம் கொள்கிறேன் அன்பு அர்ஜுனா. உன் தாயின் புத்திரரே, நிஜமறியா சோதரரே, அறியாமல் தானே எதிரிகளாயிரரே. கதியின்றி தவித்த ஜீவன்களாயிரரே. மகாராஜா திருதராஷ்டிரரே, இன்று தாம் மீண்டும் தம்முடைய அனுஜனான பாண்டவன் குடும்பத்தை நிலை கொலைய செய்து தலைகுடிய வைத்தீர்கள். எண்ணியது அனைத்தும் ஈடேறியதல்லவா? ஈடேறியவை என்று வரை நிலைக்கின்றன என்று நானும் பார்க்கிறேன். நினைவில் கொள்ளுங்கள், என்று இங்கு அடிமைகளாய் வீற்றுள்ள எனது புதல்வர்கள் விடுதலை பெறுகிறார்களோ அன்று தம்முடைய அழிவானது ஆரம்பமாகும்.